படிக்கலாம், வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே சரி. ஓகே இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து ஹர்ஷிதாக்கு டெய்லி வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பேன்னு சொன்னேன் இல்லையா. ஏன்னா நம்ம வந்து டெய்லியும் உட்கார வச்சு அந்த டைமுக்குன்னு நம்ம கொடுத்தாதான் குழந்தை வந்து அந்த டைமில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்களும் வந்து உட்காரணும் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் வரும். நம்ம வந்து டைம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹர்ஷிதாவுக்கு வந்து ஏ வந்து போட தெரியும், அந்த ஃபோர் லைன்ஸ்குள்ளே போடணும்னு இப்போ வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து அவள் போட்டது தான் எல்லாமே வந்து இது இது டி வரைக்கும் நான் வந்து அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த நாலு லெட்டருக்குள்ளே அந்த சவுண்டோட வந்து வேர்டை வந்து வாசிக்கணும், லெட்டரை வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அம்மா இது என்ன சவுண்டு சீக்கிரம் சொல்லா. வெரி குட். இது என்ன சவுண்டு? டி இல்லை. பிக்கு என்ன சவுண்டு? ஆப். அப்போ இது சேர்த்து எப்படி படிக்கணும்? கேப். இப்போ நம்மளுக்கு வந்து சிஏபி கேப்னு சொல்லி தரத விட அந்த லெட்டரை வந்து ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்கணும். சிக்கு என்ன சவுண்டு? இக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்தா ஏபி ஆப். அந்த சவுண்டு மட்டும்தான் வரணும், அந்த லெட்டர் வரக்கூடாது. அப்போ என்னன்னா அம்மா இது என்னது? இக்கு. ஆப். இதெல்லாம் வரும். என்ன என்ன சவுண்டு வரும்? வாட் மேக் சவுண்ட்? வாட் மேக் சவுண்டு? ஆ. சியோட சவுண்ட் என்ன? அப்போ இது வந்து கேப்னு படிக்கணும். அடுத்து வந்து நம்மளா அடுத்து வந்து டி டி வந்து போட்டுட்டு அந்த ஏ பியும் சேர்த்து அதை சொல்லி பழகணும். அப்போ டியோட சவுண்ட் என்னம்மா? ஏவோட சவுண்டு? ஆ. பியோட சவுண்டு? அப்போது இதை வந்து டேப்னு சொல்லி தரணும். டேப். அடுத்து எஃபோட சவுண்டு என்னம்மா? அம்மா எஃபோட சவுண்டு சத்தமாக சொல்லு. எஃபோட சவுண்டு என்ன? வெரி குட். அப்போ இஃப் இஃப் எஃபோட சவுண்டு இஃப். அப்போ இது என்ன சொல்லணும்? ஃபேப் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ ஹர்ஷிதாக்கு வந்து கொட்டாய் விட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சொல்லி கொடுத்து இவ்வளோ நேரம் ஆகிடுச்சா, இப்போ அவளை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுற போகிறேன். அம்மா இங்கிட்டு வாடா. கமான் கமான் கம் ஹர்ஷி, இங்கிட்டு ஓடியா. ஜம்ப் ஸ்டாப். ஜம்ப் ஜம்ப். அம்மா சொல்கிற வரைக்கும் ஜம்ப் பண்ண. ஸ்டாப். ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ரெண்டு கையுமே டவுன். ஓகே கிளப் 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 கிளப். ஸ்டாப். கிளப் யுவர் ஹேண்ட்ஸ். ஸ்டாப். ரோலிங் 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 ஃபாஸ்ட். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். சிட் டவுன் சிட் டவுன். அப் fast. sit down sit down fast. down up. get up get up. sit down sit down sit down. up 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 up. sit down up. jumping 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 jumping. very good. இது breathe பண்ணுமா? நல்ல லாங்கா breathe பண்ணனும் இல்ல? எப்படி கையை வச்சுட்டு? எப்படி தேன்மொழி பெருமா கையை வச்சுட்டு செய்வாங்களே எப்படி? அப்புறம் மேலே எப்படி கை வச்சு பண்ணுவாங்களே? ரெண்டு கை வச்சுட்டு நல்லா பண்ண. கண்ணை மூடி பண்ண. வெரி குட். சரி ஓகே போதுவா, உட்காரலாம். இப்போ கொஞ்ச நேரம் படிச்சுட்டு திரும்ப நீ போய் ஜாலியாக விளையாடலாம். ஓகே என்ன சாமி? இப்படி வந்து நம்ம வந்து ஏன்னா இல்லை நீ லெட்டர் ஏலாம் போட வேணாம், இந்த லெட்டர் மட்டும் சொல்லிட்டு நீ படிக்கலாம். ஓகே வாட் மேக் சவுண்டு? சி.
இது என்ன சவுண்டு? ஆப். இது ரெண்டும் சேர்த்துப்படி சேர்த்துப்படி இதை சேர்த்துப்படிடா. என்ன சவுண்டு? என்ன என்ன இது? சத்தமா? வெரி குட். கேப். இது இப்படி வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து உட்காந்தே சொல்லி கொடுக்காம கொஞ்சம் வந்து அவங்கள வந்து பூஸ்டப் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னா குழந்தை வந்து இன்னும் கொஞ்சம் உட்காந்து படிப்பாங்க. அதுக்காக நம்ம வந்து இது மாதிரி செய்யணும். இப்போ வந்து ஹர்ஷிதா வந்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour உட்காந்துட்டா, இப்போ அதனால் அவளை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். பாய் சொல்லு. நான் விளையாட போகிறேன். சைக்கிள் காமிக்கலையா? ஸ்கூட்டர் காமிக்கலையா? நீ மறந்துட்டியா? ஓட்டு. அங்கிட்டு போய் ஸ்டாப் பண்ணிக்கணுமா? சரி ஓகே. அப்புறம் அங்கிட்டும் ஸ்டாப் பண்ணணும். வாங்க. வெரி குட். சரி ஓகே. அப்புறமேட்டு பார்க்கலாம். அப்புறமேட்டு பார்க்கலாம். பா பை பை பை. ஹாய் குட்டீஸ், நீங்களும் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அப்பதான் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். என்ன சூச்சரா? என்னது ஃபியூச்சர்? என்னது ஃபியூச்சர்ல? ஃபியூச்சர் ஃபியூச்சர் ஃபியூச்சர். இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. அங்க வெளிச்சமா இருக்கு. ஃபியூச்சர் ஃபியூச்சர் மாத்திக்கணும்டா. ஃபியூச்சர் ஃபியூச்சர் ஃபியூச்சர். வெரி குட். வந்துருச்சு பத்தியா? சரி ஓகே. டீச்சர் பண்ணு. சரி, உன்னோட செயின் எங்க? யார் கலட்டினா? ஐயோ மாமா, அவளோட செயினை நான் வந்து கலட்டி வச்சிட்டேன். ஏன்னா வந்து அந்த செயினை வந்து பார்த்தீங்கன்னா கடிக்க ஆரம்பிச்சிட்டா, விளையாட்டு டைமில் வந்து கடிக்க ஆரம்பிச்சதுனால அதை கலட்டி வச்சுருக்கேன். சரி, அவளுக்கு கொஞ்சம் இது வரட்டும் அப்படின்னு, பொறுப்பு வரட்டும்னு. அப்புறம் காது குத்தலையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அம்மா, காது எப்படா குத்த போகிறோம்? யார் மடியில்? எங்கள் பெரிய அண்ணன் மடியில் வச்சு குத்தணுன்றதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கா ஹர்ஷிதா. நெக்ஸ்ட் இயர் எப்படி குத்திடலாம் நமக்கு? என்னடா? சரி பாருங்க, பாய். ஓகே பாய். அப்புறமேட்டு பார்க்கலாம். அப்புறமேட்டு பார்க்கலாம். ஐ லைக் யூ. பாய் 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 பாய். என்ன பண்ற? க்ளீனிங் பண்றியா? அட பாவமே, இது என்னது? இது டிஷ்யூ எப்படி? புளி குழம்பு செய்யறியா? என்ன குழம்பு? என்ன குழம்பு? புளி குழம்பா? என்ன குழம்பு? புளி குழம்பு. என்னென்ன போட்ட புளி குழம்புல? என்னென்ன போட்ட? இங்க பார்த்து சொல்லுமா. என்னென்ன போட்ட? போட்டு எல்லாம். இது புளி குழம்பா? சரியாத்தா, நீ பண்ணாத்தா? சரி சரி, ட்ரெஸ்ஸை நினச்சிக்காத. சரியா? என்னம்மா ட்ரெஸ்ஸை நினைக்காதன்னு. ஹர்ஷிதாவை வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபுல் என்கேஜாக வச்சுட்டு ஒரு மத்தியானத்துக்கு மேலே தூங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக 2 மணி நேரம் தூங்கணும் குழந்தைங்க. தூங்கினதுக்கப்புறம் ஈவினிங் வந்து திரும்ப ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு திரும்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப அவங்கள வந்து அந்த படிப்பு சம்மந்தமான ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி பிடிச்சது செய்ய வைக்கணும். நமக்கு பிடிச்சதை அதில் வந்து உட்கார வைக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து அவங்களோட டைம் அப்படின்றது அவங்களுக்கு நம்ம வந்து தெரியப்படுத்தணும். இப்போ அவளுக்கு வந்து கலரிங் வந்து ரொம்ப பிடிக்குன்றதுனால அவளை மட்டுமே உட்கார வைக்கக்கூடாது. குழந்தைங்களை மட்டுமே செப்பரேட்டாக உட்கார வைக்காம நம்மளும் சேர்ந்து உட்காந்து, நான் அம்மா இங்கே அடிக்கிறேன், நீ அந்த கலர் அடி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கைட் பண்ணிகிட்டே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டும் நம்மளும் அடித்தாதான் குழந்தைங்க வந்து இன்னும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க நிறைய விஷயங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஹர்ஷிதாவுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன்.
நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்களை வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்கேஜாக வைக்கணும். அப்போ தான் அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம சொல்கிறத மட்டுமே கேட்கணும் அப்படின்றத நினைக்கவே கூடாது. குழந்தைங்க சொல்கிறதையும் காது கொடுத்து நம்ம கேட்டால் தான் குழந்தைங்களோட எல்லா ஸ்கில்ஸுமே வந்து டெவலப் ஆகும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் ஏதோ ஒரு ரெசிபியோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.